ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு திங்ஸையே எப்படி ரீயூஸ் பண்ணலாம், அதை எப்படி அந்த வேஸ்ட்டு திங்ஸை வச்சுட்டு கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பியூட்டி டிப்ஸ் அண்டு ஹேர் கேர் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். டிப் நம்பர் 1, நான் இப்போது ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மூடி இல்லாத டப்பாலாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் வேஸ்ட்டாக ஏதாவது டப்பா யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த டப்பாவை கூட எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி டப்பா எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு மேலே அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, மேலே அந்த விளிம்பு, அதை ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா அது இருந்தால் கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பார்த்து சேஃபாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், அந்த டப்பா மாதிரியே தெரியல மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேஸ்ட் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாலும் நல்லா பெரிய வாட்டர் பாட்டிலாக இருக்கும் இல்லையா, ஃப்ரூட்டி பாட்டிலெலாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம எவ்வளோ ஸ்பீ எல்லாம் போட்டோம் அப்படின்னா வெயிட் தாங்கும். சாதா வாட்டர் பாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நிற்காது, சாஞ்சிரும். ஸோ நல்லா பெரிய வாட்டர் பாட்டிலாக எடுத்துக்கோங்க. இல்லை இது மாதிரி டப்பா இருந்தாலும் ஓகே, இதே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இது மாதிரி கரண்டியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போது கிச்சனுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுலையே நம்பர் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு உங்களுக்கு எத்தனை டிவைடராக வேணுமோ அதை இது மாதிரி போட்டு டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் ஒரு பக்கத்து போட்டு வச்சுட்டு பெரிய பெரிய அந்த கரண்டியெல்லாம் இன்னொரு சைடு போட்டு வச்சுக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட்டு பொருளை வச்சே கிச்சனுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, இதில் நம்ம ஒரு ஒயர் ஹோல்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் டபுள் சைட் டேப் ஒன்று, ஒரு பெரிய கேப்பு மூடி ஒன்று எடுத்துக்கிறேன். சின்ன வாட்டர் பாட்டில் கேப் இருக்கும் இல்லையா, அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அந்த பெரிய மூடியில் ஒரு ஒயர் உள்ளே போகிற அளவுக்கு ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சின்ன கேப்பில் எனக்கு இந்த போர்ஷன் மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்துட்டு தேவையில்லை. ஸோ அதை ரவுண்டாக அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கத்தியை ஹீட் பண்ணி அந்த மேலே இருக்க போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு ஒயர் போகிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த டபுள் சைட் டேப் போட்டு உள்ளே அந்த சின்ன மூடியை, அந்த டேப்பில் சின்ன மூடியை நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. பின்னாடியும் ஒட்டிட்டு நான் இங்கே கிச்சனில் வந்துட்டு எனக்கு டைல்ஸ் இருக்கனால அது ஒட்டாது. ஸோ நான் உங்களுக்கு சும்மா வச்சு காட்டுறேன். கிரைண்டர் போடுற நேரத்தில் அந்த மிக்சியோடைய ஒயரை நம்ம கீழே தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் இந்த ஒயர் ஹோல்டர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து உள்ள டிவியில் எனக்கு அந்த ஹோல்ஸ் பாக்ஸ் வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நைட் டைமில் குட் நைட் போட்டோம் அப்படின்னா அந்த டிவியோடைய ஒயரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் அதை இந்த வாலில் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். ஒட்டிட்டேன். ஒயர் எப்படி ஹோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நின்றுக்கும். நான் உங்களுக்கு கையை எடுத்துகிட்டு காட்டலை, ஏன்னா அது நல்லா இன்னும் செட் ஆகலை. நல்லா அது நல்லா ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நின்றுக்கும். நீங்களும் இதை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 3, இப்போது கிச்சனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட்டு பொருளை தான் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு டம்ளர் ஹோல்டர் தான் நான் இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அதை ரெடி பண்ணுறதுக்கு நான் இது மாதிரி வீட்டில் இந்த ஜக்கு வந்துட்டு வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஏதாவது அகலமாக நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கிற மாதிரி டப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. நான் அந்த ஜக்கு வந்து சும்மாவே தான் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஜக்கை எடுத்துக்கிட்டேன். அந்த ஜக்கை எடுத்துட்டு இது மாதிரி ஹாஃபாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு அதில்
டிவைடர் வர்ற மாதிரி இடையில இடையில கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். நான் ஒரு 5 டிவைடர் ஹோல்டர்ஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் அந்த கைப்பிடி இருந்துச்சு, ஸோ நான் அதிலே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணாமல் அதோடையே விட்டுட்டேன். நீங்கள் ரவுண்டாக இருக்க டப்பா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டிவைடர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு, ரொம்ப கிட்டத்தில் கிட்டத்தில் கட் பண்ணியும் எடுக்காதீங்க. டம்ளர் டம்ளர் உரசறனால அதை மாட்ட முடியாமல் போயிடும். ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக டம்ளர் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு திங்ஸை வச்சே எவ்வளோ அழகாக யூஸ்ஃபுல்லான டம்ளர் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சுன்னு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 4, இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். டெய்லியும் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைப்போம் இல்லையா, நல்ல அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்கிற அந்த தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்து வச்ச தண்ணியை உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி அதை எடுத்துக்கோங்க. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஷாம்பை அதில் புழிஞ்சு விட்டுருங்க. அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதிலே ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி ரெகுலராக நம்ம ஹேரை வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தனாக இருக்கும் ஹேரு. நம்ம முடியெல்லாம் அங்கங்கே வெடிச்சிருக்கும் இல்லையா, அந்த வெடித்த முடி கூட திரும்ப ரீக்ரோத் ஆகும். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நம்பர் 5, அதே அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியில் நம்ம ரெகுலராக அரிசியில் ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், ஷைனிங்கும் கிடைக்கும். இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 6, இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவை நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்பு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு லெமனை இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி அதை எடுத்துட்டு அந்த லெமனை அந்த தேங்காய் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் இது மாதிரி அந்த லெமனை ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தேங்காய் அதோடைய நிறம் மாறாமல் கெடாமல் அப்படியே இருக்கும். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்பர் 4, இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு இது மாதிரி கருவேப்பிலையை வெயிலில் வச்சு காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே உருவி இந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அதை ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதில் அந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா இது மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. என்கிட்ட எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது, ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன் கருவேப்பிலை. நல்லா இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கிட்டேன். பவுடர் பண்ணிவிட்டு அதை இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 2 or 3 days நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம எப்படி ஆயில் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும், ஹேர் ஃபால் இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சொன்ன அத்தனை டிப்ஸுமே எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.